இன்றைக்கி 10வது நாள், பெரிய பாகல் விதை நட்டேன். ஒரு 1.5 அடிக்கு 1 மாதிரி 1 ஆழத்தில் நட்டிருக்கேன். இது நல்லா, இந்த பாவக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சள் நேரத்தில் ஒரு பூச்சி வரும், அதுதான் மிகப்பெரிய சவால். அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும், ரொம்ப நல்லா வரும் பாவக்காய். இந்த தோட்டத்தில் சிறு பாகலும் நட்டிருக்கேன், பெரிய பாகல் நட்டிருக்கேன். இப்போ நட்டதெல்லாம் சிறு பாகல். 6 செடி ஏந்தல் கத்திரின்ற ரகம் நட்டிருக்கேன். இதில் இந்த கத்திரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உழவசந்தை, திருவண்ணாமலை உழவசந்தையில் நான் கேட்டிருந்தேன் இந்த ஏந்தல் கத்திரி. அவர் வித்துருந்தார், அந்த செடியோ விதையோ கேட்டதுக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் எத்தனை வரதில்லை, அவர் என்ன பண்ணுறாரு எதுவும் தெரியல. அதாவது விதை பரவலாக்கன்றது விவசாயத்துக்கு தேவை. ஒரு மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் எல்லா உரிமையும் உண்டு, முக்கியமாக உணவு உரிமை உண்டு. ஏந்தல் கத்திரி நீங்கள் பார்த்துட்டு ஏந்தல் கத்திரி இன்றைக்கி தான் பூ பூத்துருக்கு. இது சாப்பிட்டு சுவையாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நாட்டு ரக கத்திரி. இது ஏந்தல்ன்ற ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது கொடி ரோஸு. இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அழகு செடியாக வளர்க்கலாம். இது வந்து ஒரு கிழங்கு இருக்குது அந்த வேருக்கு அடியில், கிழங்கு மூலிமா தான் இது பரவுது, விதை மூலிமாவும் பரவுது. நான் ஒரு இடத்துல வந்து அந்த செடியை மட்டும், கொடியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நட்டிருக்கேன். அது எந்தளவுக்கு பழகுமா துளுத்து வருமானு தெரியல. இது ஏன் நட்டிருக்கேன்னா, அழகுக்காகவும் தேனீக்கள் ரொம்ப விரும்பி இதில் இந்த பூக்களில் அதிகமான மகரந்தமோ அல்ல தேனோ எடுக்கும். இது கொஞ்சம் வாசனை மிக்கது, பார்க்கறதுக்கு ஒரு மிக மிக அழகாக இருக்கும். ஒரு ரோஜா பூவை பார்க்குற மாதிரி இருக்கும். எந்த நாளையும் பூக்கும், அதாவது 365 நாளும் பூக்கும். இரு அழகு செடியில் இது ரொம்ப முக்கியமானது. தனியா விதை என்று சொல்லப்படக்கூடிய கொத்தமல்லி விதை நட்டிருக்கேன். அது என்றைக்கு முளைக்குன்னு தெரியல, ஒரு 5-6 நாள் ஆகலாம். அது நட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது ரொம்ப வாசனையாக இருந்துச்சு அதனுடைய விதை. இது நாட்டு ரகம்தான், எப்படி முளைக்குதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் நான் விதை வாங்கியிருக்கேன், நாட்டு ரக விதை, அதை பற்றிய பதிவுகளை போடுகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.